எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஆக்கன் நெட்ஒர்க். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி க்வெஷ்சன் பேப்பர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் க்வெஷ்சனை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன க்வெஷ்சன் பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 க்வெஷ்சனை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் க்வெஷ்சனை ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு க்வெஷ்சன் பேப்பருக்கு டோட்டலாக உங்களுக்கு எத்தனை க்வெஷ்சன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா க்வெஷ்சனுக்கும் பேசிக் ப்ரொசீஜர் ப்ளஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஷார்ட்கட் வந்து நான் சொல்லி தருவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம டைரெக்டாக டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. இஃப் அ பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் தென் கேல்குலேட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லா க்வெஸ்சனுக்குமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் க்வெஸ்சனும் இருக்கும், தமிழ் க்வெஸ்சனும் இருக்கும். ஸோ நான் ஏதாச்சும் ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போகும். இப்போ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அசல் தொகை வந்து 4 ஆண்டுகளில் வந்து 2 மடங்காக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனில் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N-1 = RT/100. ஸோ இதில் யார் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதத்தை வந்து மென்ஷன் பண்ணுது. டி வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால அளவை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த என் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வந்து மடங்கை வந்து மென்ஷன் பண்ணுது. ஆர் வந்து உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதத்தை வந்து மென்ஷன் பண்ணுது. டி வந்து உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால அளவுக்கு பார்த்தீங்களா எத்தனை வருடம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 மடங்காக மாறுகிறது. அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. அதுக்கப்புறம் வந்து வட்டி விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் பீரியட் என்பது 4 வருடம். ஓகேவா? இப்போ டைரெக்டாக அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ என் வந்து 2, அப்போ 2-1 = நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம அதை அந்த சைடு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டைம் பீரியட் என்பது எவ்வளோ, டைம் பீரியட் என்பது 4/100. ஓகேவா? ஸோ இப்போ 6 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போங்க. 2-1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த 100 வந்து இந்த சைடு வந்ததுன்னா உங்களுக்கு மல்டிப்புளாக மாறிடும், 100. ஸோ இந்த 4 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடும், 4 = R. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா, ஸோ ஆரோட விகிதம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சம அளவுள்ள 6 குழாய்கள் 1 மணி 20 நிமிடங்களில் 1 தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில், அதே அளவுள்ள 5 குழாய்கள் அந்த தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இது எந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய எஃபிஷியன்சி அண்ட் டைம் பேஸ் கணக்கு தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க், அதாவது மொத்த வேலை, = எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா திறன். ஓகேவா? அடுத்தது டைம் பீரியட். ஓகேவா? ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேலையுடைய மொத்த அளவு, அதுக்கப்புறம் எஃபிஷியன்சினா திறன் அப்படின்னு சொல்லுவோம், டைம்னா அந்த கால அளவு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 6 பைப் என்பது தான் என்ன பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம மொத்த வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 6 பைப் வந்து 1 மணி நேரம், அதாவது 1 hour 20 நிமிஷத்தில் வந்து நிரப்புது. அப்போ எஃபிஷியன்சியும் அந்த கால அளவையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையோட அளவு வந்து கிடச்சிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, 6 × இதை வந்து நீங்கள் டோட்டலாக மினிட்ஸாக மாற்றினீங்கன்னா 1 hour 60 நிமிஷம் ப்ளஸ் 20 நிமிஷம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 80 நிமிஷம் வந்து கிடைக்குமா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 × 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டோட்டல் ஒர்க் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து 5 பைப் வந்து அதே தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சேம் இதே ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நம்மக்கிட்ட டைம் வந்து கேட்குறாங்க. ஸோ டைம் வேணும்னா என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 480 கண்டுபிடிச்சிருக்கோம். எஃபிஷியன்சி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 பைப்பு தான் வந்து இப்போ நிரப்ப போகுது. அப்போ இதை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 × 5 = 45, பேலன்ஸ் 3, 6 × 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ இங்கே வர ஆன்சர் வந்து உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் வரும். ஓகேவா? இப்போ இந்த 96 மினிட்ஸை வந்து எப்படி அவராக கன்வெர்ட் பண்ணுவீங்க, 60 நிமிஷம் என்பது ஒரு அவருங்களா? அப்போ 60 நிமிஷம்
பிளஸ் 36 நிமிஷம் அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த 60 நிமிஷம் என்பதை ஒரு ஹவர்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஹவர் 36 நிமிடத்தில் அந்த தொட்டி வந்து அந்த 5 பைப் வந்து ஒரு தொட்டியை வந்து நிரப்ப போகிறது. அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்க, சம் ஆஃப் அ டூ நம்பர் இஸ் 116 2/3% ஆஃப் த செகண்ட் நம்பர். ஓகேவா? இப்போ க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ முதல் நம்பர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ரெண்டாவது நம்பர் வந்து நான் ஒய்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருடைய கூடுதல், ஓகேவா, இரு எண்களின் கூடுதல், இரு எண்களின் கூடுதல் ஆனது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து ரெண்டாவது நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது நம்பருடைய 116 2/3% சமம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த 116% இருக்கு பார்த்தீங்களா, 116 2/3% இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் இதை பின்னமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி பின்னமாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல என்ன பின்னமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றணும். ஸோ 116 × 3 பார்த்தீங்கன்னா 18, பேலன்ஸ் 348. ஸோ அது கூட இந்த ரெண்டை கூட்டினீங்கன்னா 350. ஓகேவா? அப்போ 350 ÷ 3% அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போது ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பரை 100 டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 100 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடலாம். ஐந்தா வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது ரெண்டு டைமு, இது வந்து எத்தனை டைம், 7 டைம் வரும். ஓகேவா? ஸோ 3 × 6. அப்போ இந்த 116% நிகரான பின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/6 நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இரு எண்களின் கூடுதல் ஆனது இரண்டாவது நம்பருடைய 7/6 வந்து சமம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 6 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போக போகிறேன். 6 × x + y = 7y. இப்போ இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 6x + 6y = 7y. இப்போ ஒய்யெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, எக்ஸெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. 6x = 7y - 6y. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6x = 1y கிடைக்குமா? இப்போ இதில் எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x/y தான் தேவை. அதாவது x = y, அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதாவது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட்டு நம்பர் டு த செகண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ முதல் எண்ணிலிருந்து இரண்டாவது எண்ணுக்கு இடைப்பட்ட விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ x → y-க்கான ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒய்யை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிவைடாக மாறிடும். அப்போ இந்த 1 அப்படியே இருக்கும், இந்த 6 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடும். அப்போது x → y இதோட ரேஷியோலன்னு பார்த்தீங்கன்னா 1:6 தான் மிக சரியான விடை, ஆப்ஷன் நம்பர் ஏ. ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். இது வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் நஷ்டம் தள்ளுபடி சார்ந்த கணக்குகளில் வந்து வருது. ஒரு புத்தகத்தின் விலை 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அந்த புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே தள்ளுபடி அதாவது டிஸ்கவுண்ட் பேஸ்டு ப்ராப்ளம் வந்து வரும்போது உங்களுக்கு 3 டேர்ம் வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் சிபின்னு சொல்லும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலை, மார்க்குடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ எப்பயுமே டிஸ்கவுண்ட் என்பது எதன் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்குடு ப்ரைஸ் அடிப்படையில் தான் கொடுக்கணும். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடையில் போயிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து நான் வாங்குறேன். ஓகேவா? ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதில் வந்து நான் ஸ்டிக்கர் ஓட்டுறேன். என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை வந்து 200 ரூபா அப்படின்னு நான் ஸ்டிக்கர் ஓட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நான் வாங்கின விலை, காஸ்ட் ப்ரைஸு. நான் என்ன பண்ணிட்டேன், 200 ரூபான்னு சொல்லிவிட்டு அந்த பொருளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டேன். ஓகேவா? இது வந்து குறித்த விலை. இப்போ நான் என்ன பண்ண போனேன், ஒரு கஸ்டமர் என்கிட்ட வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து நான் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 200 ரூபாயில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் 10% வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 200 ல் 20 ரூபாய் போச்சுன்னா அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோக்கு வாங்கிட்டு போவார், அந்த கஸ்டமர் வந்து 180 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவார். அப்போ லாபம் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய் ஒரு பொருளை நான் என்ன பண்ணியிருக்கேன், 180 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ ப்ராஃபிட் என்பது எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 80 ரூபாய் கிடச்சிருக்குங்களா? அப்போது நீங்கள் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் வரும்போது மொத்தமாக நீங்கள் 3 டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுடைய குறித்த விலை நமக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா. ஸோ பொருளுடைய குறித்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபான்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த 220ல் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இந்த 220ல் 10% என்பது எவ்வளோ? 220ல் 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10ல் 2 போச்சுன்னா 8, நெக்ஸ்ட் 21ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 198 ஓகேவா. அப்போ அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் ஓகேவா. ஸோ இந்த 198 ரூபாய்க்கு விற்றாலும் அந்த ஓனருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ இந்த 198 எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110% சமம். நார்மலாக காஸ்ட் ப்ரைஸ் என்பது 100%, இப்போ இதில் வந்து 10% லாபம் கிடைக்கிறதுனா அப்போ கண்டிப்பாக அவருக்கு 110% வந்து விற்றுருப்பார் ஓகேவா. அப்போ அந்த வித்த பொருளுடைய சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110%. அந்த 110% தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 198. இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், 1% மதிப்பு வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 198/110 ஓகேவா. எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. அப்போ இங்கே அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க, அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக் தான் கேட்டிருக்காங்க. 1% என்பது 198/110, அப்ப 100% வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 சைபருக்கு 1 சைபர் கேன்சல் பண்ணியாச்சு, 11 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 11 11 8 × 11 88. ஸோ 18 × 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை ஓகே. ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்க, இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார், அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 டசன் என்பது எவ்வளோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 1 டசன் என்பது 12 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 5 டசன் என்பது எவ்வளோ? ஸோ 5 டசன் என்பது 5 × 12 போட்டிங்கன்னா, ஸோ இனியன் மொத்தமாக எத்தனை முட்டை வாங்கியிருப்பார்? 60 முட்டை வந்து வாங்கியிருப்பார். யார்? இனியன் வந்து 60 முட்டையை வந்து வாங்கியிருக்காரு ஓகேவா. ஸோ அப்போ இனியன் கிட்ட 60 முட்டை இருக்குது. ஸோ 60 முட்டையில் 10 முட்டை வந்து கெட்டுப்போச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய முட்டை வந்து எத்தனை? இது வந்து கெட்டுப்போன முட்டை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முட்டை. ஸோ நல்ல முட்டை அவர்கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வந்து இருக்குங்களா. ஸோ இப்போ அந்த நல்ல முட்டையோடைய சதவீதம் வந்து கேட்குறான். எப்பயுமே ஒரு பொருளுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு மதிப்புடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்மட் தான். ஸோ மேலே ஒரு நம்பர் வரும், கீழே ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை சதவீதமாக மாற்றுறதுக்கு 100 மல்டிப்ளை பண்ணும் ஓகேவா. ஸோ எப்பயுமே கீழே என்ன போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ, ஸோ மொத்த மதிப்பை தான் நீங்கள் கீழே போடணும். மேலே வந்து என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து கேட்குறாங்களோ ஓகேவா. ஸோ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்களோ அந்த மதிப்பை வந்து நீங்கள் மேலே போடணும். சதவீதமாக மாற்றுறதுக்கு 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நல்ல முட்டையோடைய சதவீதம் கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்களோ அதை வந்து மேலே போட்டுப்பீங்க. கீழே எப்பயுமே ஒரு மொத்த மதிப்பை தான் போடணும். ஸோ மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 முட்டை, சதவீதமாக மாற்றுறதுக்கு 100 மல்டிப்ளை பண்ணுறேன். 1 சைபருக்கு 1 சைபர் கேன்சல் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 500/6 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 × 6 = 48, பேலன்ஸ் 2, 3 × 6 = 18, பேலன்ஸ் 2 ஓகேவா. ஸோ இந்த 3 என்பது ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். 83.33% அல்லது 83.1/3%, ஆப்ஷன் நம்பர் பி தான் மிக சரியான விடை ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரீசனிங் க்வெஸ்சன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சீரியஸை முதல்ல ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு முதல்ல நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிப்போம் ஓகே. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா உங்களுக்கு என்ன வரும்? பி, அடுத்தது ஜி, அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கடுத்தது 7, அதுக்கப்புறம் க்வெஸ்சன் மார்க், அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, அதுக்கப்புறம் ஹேஷ் இருக்குது, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் இருக்குது ஓகேவா. ஸோ 6% இசட்டு, அடுத்தது அட்டு சிம்பிள் வந்து உங்களுக்கு இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் வந்து இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கப்புறம் ஓ இருக்குது, அதுக்கப்புறம் டாலர் சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் கியூ சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 8 சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஈக்குவல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ருபீஸ் சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் டி வந்து இருக்குது. ஸோ கொடுக்கப்பட்ட ஆர்டரை
நான் என்ன பண்ணிட்டேன், ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட தொடரை வலமிருந்து இடமாக எழுதும் போது 17வது உறுப்பின், ஓகேவா? ஸோ 17வது உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. ஸோ 17வது உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 17th எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த 17வது எலமெண்ட்ல இருந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்புறம், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வலப்புறம். ஓகேவா? இந்த 17வது எலமெண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடில், ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் 8வது எலமெண்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இடப்புறத்தில், சாரி இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்புறம் லெஃப்ட், இடப்புறம், இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலப்புறம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் சின்னதாக ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டேன். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்புறம், இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலப்புறம். ஓகேவா? ஸோ 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கியூவில் இருந்து இடப்புறமாக இருக்கக்கூடிய 8வது எலமெண்ட் 2, 4, 6, 8. ஸோ 8வது எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 8th எலமெண்ட்டு. ஸோ 8th எலமெண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ இதுவுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் க்வெஸ்சன் தான். 1, 8, 27. ஸோ இந்த இடத்த நிரப்பணும். 125, 216. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கியூப் லாஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கியூப்னா என்ன சொல்லுவோம், கணம். ஸோ 1 கியூப் எவ்வளோ, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 கியூபு, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கியூபு, இது வந்து 3 கியூபு. அப்போ ஆபிவசம் இங்கே என்ன வரணும், 4 கியூபு. ஸோ இங்கே 5 கியூப் இருக்குது, இங்கே 6 கியூப் இருக்குது. அப்போ 4 கியூபோட மதிப்பு வந்து எவ்வளோ, 4 கியூபோட மதிப்பு வந்து 64. ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் க்வெஸ்சன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1+, அதாவது நம்பர் சிஸ்டமில் ஏபிஜிபி வரும் பார்த்துருக்கீங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கூட்டுத்தொடர், அது சார்ந்த கொஷின். 1+, 2+, 3. ஸோ இதிலிருந்து ஏதோ ஒரு மதிப்பு வரைக்கும் கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 325 வருதுன்னு சொல்லிட்டாங்க. எனில் 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு. ஸோ இதிலிருந்து கே கியூப் வரைக்கும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, கணங்களின் கூடுதல். ஓகேவா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் கியூப். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது முதல் கணங்களின் கூடுதல். ஓகேவா? இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் எப்படி வேணா அது வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் கியூப் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n(n+1) divided by 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள், இயல் எண்களின் கூடுதல். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n(n+1)/2. ஓகேவா? அப்போ 1+2+3. ஓகேவா? ஸோ இதிலிருந்து கே வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்க, 325 சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ n(n+1)/2 இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 325. ஓகேவா? ஸோ 1லேருந்து கே வரைக்கும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ, 325. ஸோ அப்போ அதுக்கு கூட்டுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n(n+1) தான். ஓகேவா? அப்போ டைரெக்டாக இதில் நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 325 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர். அப்போ 325 × 325, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 105 × 625. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 cm, 4 cm, 5 cm. ஓகேவா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு முக்கோணத்துக்கு கண்டிப்பாக 3 பக்கமாக. ஸோ ஏ வந்து 3 cm, பி வந்து 4 cm, சி வந்து 5 cm. இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 பக்கமும் உங்களுக்கு சமமாக இல்லைன்னா அந்த முக்கோணத்தோட பேர் என்ன, அசம பக்க முக்கோணம். ஓகேவா? அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுமா? ஸோ அசம பக்க முக்கோணம்னா இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசம பக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது இந்த அசம பக்க முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேவா? ஸோ இங்கே எஸ்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் டிவைடட் பை டூ, அதாவது சுற்றளவு, முக்கோணத்தின் சுற்றளவு டிவைடட் பை ரெண்டு, இல்லைனா சுற்றளவில் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஏவோட மதிப்பு வந்து மூணு, பியோட மதிப்பு வந்து நாலு, சியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு. இதை மூணுத்தையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒன்பது, பன்னெண்டு, பன்னெண்டு டிவைட் பை ரெண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுன்னு கிடைக்கும். இப்போ எஸ்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு. ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த எஸ்ஸோட மதிப்பு ஏபிசியோட மதிப்பு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, ஓகேவா, ஆறு மைனஸ் மூணு. அதுக்கப்புறம் வந்து எஸ் இன்ட்டு, ஓகேவா, எஸ் மைனஸ் பி. ஓகேவா? அடுத்தது சாரி சாரி எஸ் வராது இந்த இடத்துல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு எஸ் வரும். எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஓகேவா? சி சியோட மதிப்பு எவ்வளோ, ஐந்துங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு ஆறு மைனஸ் மூணு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு ஆறு மைனஸ் நாலு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இன்ட்டு ஆறு மைனஸ் ஐந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆறு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு. ஓகேவா? ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நம்பரை வந்து காமனாக வெளியே எடுத்துருவீங்களா? அப்போ ஏரியாவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் நம்பர் பி தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு நீளம் மூன்று மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளை. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு உருளை கிரிக்கெட் கிரவுண்டில் இந்த கிரவுண்டை வந்து சமன்படுத்துறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன, ஒரு ரோலர் மாதிரி இருக்கும், அந்த ரோலரை வந்து உருட்டிக்கிட்டே போனாங்கன்னா அந்த கிரவுண்ட் வந்து சமமாகும். ஓகேவா? அப்போ அந்த ரோலர் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உருளை வடிவில் தான் இருக்கும். ஸோ நீளம் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, இந்த உருளையுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம்னா லென்த். ஓகேவா? ஸோ நீளம் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா மூன்று மீட்டர் நீளம் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து விட்டம் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, விட்டம்னா டயாமீட்டர், டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டயாமீட்டர் விட்டத்துடைய மதிப்பு வந்து 2.8 மீட்டர். ஓகேவா? அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்க, ஆரம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, டயாமீட்டரை ரெண்டால் வகுக்கணும். அப்போ டயாமீட்டரை ரெண்டால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம் வந்து கிடைச்சிடும். அப்போ 2.8 டிவைட் பை ரெண்டு. ஸோ போட்டிங்கன்னா இந்த உருளையுடைய ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர். ஓகே. ஸோ மீட்டரில் தானே சொல்லியிருக்காங்க, மீட்டரில் சொன்னால் மீட்டர் போடுங்க, சென்டிமீட்டரில் சொன்னால் சென்டிமீட்டர் போடுங்க, 1.4 மீட்டர். இப்போ இந்த ரோலர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரோலரை நீங்கள் உருட்டுறீங்க. ஓகே. ஸோ உருட்டுறீங்கன்னா எந்த பகுதி மட்டும் உங்களுக்கு கீழே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா கீழே போடும். அப்போ க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன், இப்போ வந்து ஒரு சுத்து நீங்கள் இதை நீங்கள் சுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன, ஒரு கவர்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கவர் ஆகுமா, அதாவது ஒரு பக்க பரப்பு வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? அப்போ உருளையோடைய பக்க பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRh. ஓகேவா? ஸோ அப்போ எட்டு ரெவல்யூஷன் வந்து எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு ரெவல்யூஷன் அதாவது ஒரு சுற்றளவு என்பது அந்த உருளையோடைய ஒரு பக்க பரப்பு. ஓகேவா? அப்போ எட்டு ரெவல்யூஷன், எட்டு சுத்து என்பது என்ன, 8 × 2πRh போட்டுக்கலாமா? ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 × 2 × பையோட மதிப்பு வந்து 22/7, ஆரோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.4, ஹெச்சோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, ஹெச்னா நீளம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏழா வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து 0.2. ஸோ மொத்தமாக இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 22 44. ஸோ 44 × 8 × 0.2 × 3. ஸோ 4 × 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32, பேலன்ஸ் 3, 4 × 8 32, 352. ஸோ நெக்ஸ்ட்டு 352 × 3 × 0.2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 2 × 6 6, 2 × 3 6, 5 × 3 15, பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் 1, 3 × 3 9, 9 + 1 10. ஸோ 1056 × 0.2 போட்டிங்கன்னா 6 × 2 12, பேலன்ஸ் 1, 5 × 2 10 11, பேலன்ஸ் 1 1 2. ஓகேவா? ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம், அதனால் நான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 211.2 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை.
ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், அசல் வந்து 3000 ரூபாய், ஓகேவா? ஸோ இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டி கூட்டு வட்டி சார்ந்த கணக்குகள். பிரின்சிபல் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ அப்போ 10% கூட்டு வட்டி, ஓகேவா? அதாவது அட்டு சிஐ, அதாவது கூட்டு வட்டியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3993, ஓகேவா? ஸோ அமௌண்ட் என்பது எதற்கு சமம்? அமௌண்ட் என்பது பிரின்சிபலும் கூட்டு வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு அது வந்து எத்தனை வருடத்தில் வந்து 3993 மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறான், 10% கூட்டு வட்டியில். அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 whole power n. ஸோ இது வந்து கூட்டு வட்டியில் இருக்கக்கூடிய மொத்த தொகைக்கான ஃபார்முலா. இப்போ அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3993. ஸோ இந்த பிரின்சிபல் ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடும். அப்போ 3000 ஈக்குவல் டு 1+R எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10/100 இன்ட்டு ஹோல் பவர் என். ஸோ 3 × 9 = 3/3000 ஈக்குவல் டு 110/100 இன்ட்டு ஹோல் பவர் என். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு 3 கேன்சல் பண்ணுறேன், இதையும் 3 கேன்சல் பண்ணுறேன், இதையும் 3 கேன்சல் பண்ணுறேன். ஸோ 3 கேன்சல் பண்ணால் 1 3 3 1 / இதை 3 கேன்சல் பண்ணால் 1000 ஈக்குவல் டு, ஸோ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடுறேன், இது வந்து 11/10 ஹோல் பவர் என். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1331 நான் எப்படி எழுதலான்னா 11 கியூப்னு எழுதலாம். இந்த 1000 நான் எப்படி எழுதலான்னா 10 கியூப்னு எழுதலாம், ஓகேவா? ஸோ அப்போ 11³/10³ ஈக்குவல் டு 11/10 ஹோல் பவர் என். ஸோ இங்கே அடுக்குகள் மற்றும் அடிமான விதியில் ஒரு விதி இருக்குங்க. என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a^n / b^n இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a/b போட்டு காமனாக அந்த எண்ணை வந்து பவர் சேமாக இருந்ததுன்னா நம்ம பவரை வந்து காமனாக போட்டுக்கலாம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 11/10 ஓகேவா? ஸோ ஹோல் பவர் கியூபு ஈக்குவல் டு 11/10 எழுதிக்கலாமா, ஹோல் பவர் என், ஓகேவா? அதே போல் அடுக்குகள் மற்றும் அடிமானம் விதியில் a^n = a^m. ஸோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்து நடுவில் ஈக்குவல் சிம்பிள் வந்ததுன்னா பவரை ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குங்களா, 11/10 11/10. அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், பவரை வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 வருடம், ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் டி தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, மேக்ஸை தாண்டி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரீசனிங்னு சொல்ல முடியாது, மேக்ஸ்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின், ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லண்டனில் உள்ள நினைவு சின்னத்தில், ஓகேவா? ஸோ நினைவு சின்னத்தில் இது வந்து ஆக்சுவலாக எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நினைவு சின்னம் வந்து கட்டப்பட்ட வருடத்தை வந்து குறிக்கிறது. ஸோ அதை எப்படி குறிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் நம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம கிளாஸு, நம்ம சின்ன வயசு கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் வந்து 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஓகேவா, 6th ஸ்டாண்டர்ட் 7th 8th 9th 10th அப்படி மென்ஷன் பண்ணும். ஸோ 11th இப்படி மென்ஷன் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ரோமன் குறியீடு வந்து இருக்கு. அப்போ இந்த குறியீடுக்கு ஆன எக்ஸ்பேன்ஷன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ MDCLX 6, ஓகேவா? ஸோ இது வந்து 6 நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த LX இருக்கு பார்த்தீங்களா, இந்த LX உண்டான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60, ஓகேவா? ஸோ இந்த LX உண்டான அப்ரிவேஷன் வந்து 60. அடுத்தது இந்த DC உண்டான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. DC உண்டான அப்ரிவேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600. அடுத்தது இந்த M உண்டான அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000, ஓகேவா? ஸோ M ரோமன் லெட்டரில் 1000 சொல்லுவாங்க. ஸோ இதை மொத்தமாக கூட்டினீங்கன்னா 1666 தான் மிக சரியான விடை, ஆப்ஷன் நம்பர் ஏ. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், மீனா 9% வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இதுக்கு ஃபார்முலாலாம் எதுவுமே தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது,
நான் என்ன பண்ணுறேன், 10% வந்து வட்டிக்கு வந்து நான் உங்ககிட்ட தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, 110 ரூபாய் எனக்கு கட்டணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து அசலு, 10 ரூபாய் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் என்பது ஒரு வருஷம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10% நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 9% வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரா, அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் கட்டியிருக்காரு. ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து சதவீதமாக சொல்லும்போது அமௌண்ட்டாக சொல்லும்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபாய். அப்போ 9% என்பது 45 ரூபானா, அப்போ 1% என்பது எவ்வளோ, 45/9 கேன்சல் பண்ணினா 5. அப்போ 1% என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாங்களா. இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் எப்பயுமே எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. 1% வந்து 5னா அப்போ 100% என்பது எவ்வளோ, 500ங்களா. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. ஆப்ஷன்லேயே 500 இருக்கும், போட்டிங்கன்னா தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் என்பது 4x. அப்போது 500 என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4x சமம். ஓகேவா? அப்போ நமக்கு அதிலிருந்து 1x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 500/4 போட்டிங்கன்னா எனக்கு 1x மதிப்பு கிடைச்சிடும். 500 4 டிவைட் பண்ணீங்கன்னா 165 ரூபாய். ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை. ஆப்ஷன் ஏலே 500 இருக்கும், போட்டிங்கன்னா தப்பு. க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்றத தெளிவாக படிக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த க்வெஸ்சன் பாருங்க, எத்தனை ஆண்டுகளில் 2000 ஆனது 10% தனி வட்டியில் 3600 மாறும்? ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் என்பது 2000 ரூபாய்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது எவ்வளோ, 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து தனி வட்டி, அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் என்பது எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, 3600 ரூபாய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் என்பது எதனுடைய கலவை, அசலும் தனி வட்டியும் சேர்ந்தது தான் இந்த அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அசல் வந்து 3000 ரூபானா, அப்போ தனி வட்டி என்பது எவ்வளோ, 600 ரூபாங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI=PNR/100. நம்ம இங்கே என்னு தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய், பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்க, சாரி ஓகேவா, பிரின்சிபல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் வந்து 2000 ரூபாய் தான். ஓகேவா? ஸோ அசல் தொகை வந்து 2000 ரூபாய், அப்போ வட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, சாரி தனி வட்டி. ஸோ இப்போ எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNR/100. ஸோ தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600. ஓகேவா? ஸோ இந்த 100 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து போச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறும், மல்டிப்புளாக மாறிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எந்த சைடு வந்துடும், இந்த சைடு கீழே வந்துடும். பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஸோ ஆர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் என்ன தான் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 1 சைபருக்கு 1 சைபர் அடிச்சிடலாம், 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் பண்ணிடலாம், 1 சைபருக்கு 1 சைபர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 16 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8னு கிடைக்கும். அப்போ எத்தனை ஆண்டுகள், மொத்தமாக 8 ஆண்டுகள். ஜஸ்ட் சிம்பிளாக கொடுக்கப்பட்ட டேட்டாவை ஃபார்முலாவை போட்டாலே ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகே. ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு நபர் வந்து 31% மதிப்பெண்கள் பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமில் 31% வந்து மார்க் வந்து வாங்குறாரு, பட் இருந்தாலும் எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிறார். ஓகேவா? ஸோ தேர்ச்சி சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஸோ அந்த நபர் எடுத்தது 31%, ஆனால் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35%. ஓகேவா? ஸோ அவர் எவ்வளோ மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிறாரு, 12 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிறார். ஓகேவா? ஸோ அவருக்கும் பாஸ் சதவீதத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4%. ஸோ எவ்வளோ மதிப்பெண் வித்தியாசத்தில் அவர் ஃபெயில் ஆகிறாரு, 12 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிறாரு. அப்போ 4% என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12க்கு சமம். ஓகேவா? அப்போ இதிலிருந்து 1% கண்டுபிடிக்க போனேன். 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12/4, கேன்சல் பண்ணிங்கன்னா 3.
ஒரு சதவீதம் என்பது மூணுனா அந்த மேக்சிமம் மார்க் ஆஃப் எக்ஸாமினேஷன், அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க. மொத்த மதிப்பெண் என்பது 100%. அப்போ 1% என்பது 3னா அப்போ 100% என்பது எவ்வளோ? 300 மார்க். அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க். ஆப்ஷன் நம்பர் ஏ. ஓகே, ஸோ அடுத்தது இந்த க்வெஸ்சன் பாருங்கள். 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். ஓகேவா? ஸோ இது எந்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய எம்டிஹெச் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது M1 D1. ஸோ அவர் இருந்ததுன்னா அவர் மென்ஷன் பண்ணிக்கணும், கீழே எப்பயுமே ஒர்க் வரும். அதே போல் M2 D2 H2 ஒர்க் 2. அதாவது ஆட்கள், நாட்கள், நேரம், வேலை. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே வேலை என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயை வந்து செய்கிறது தான் வேலையே. ஓகேவா? ஸோ அப்போ 180 மீட்டர், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் நம்பர் 1. 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயை செய்கிறதுக்கு எத்தனை ஆட்கள்? 15 பெண்கள் வந்து 12 நாட்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து M1, இது வந்து D1, இது வந்து ஒர்க் 1. ஈக்குவல் டு அதே வேலையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன சொல்கிறாங்க, 512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயை. ஓகேவா? அப்போ வேலை வந்து மாறுது. இது வந்து ஒர்க் நம்பர் 2. 512 மீட்டர் உள்ள ஒரு பாயை செய்கிறதுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க? 32 பெண்கள் வந்து எத்தனை நாட்களில் வந்து செய்வாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து M2, இது வந்து D2, இது வந்து ஒர்க் நம்பர் 2. ஸோ இப்போ இந்த தெரியாத வேல்யூவை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், 15 × 12. ஓகே, இந்த 512 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து போச்சுன்னா மல்டிப்புளாக மாறிடும். இந்த 32 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா கீழே வந்து மல்டிப்புளாக மாறிடும். 180 × 32. ஸோ எக்ஸோட மதிப்பை மட்டும்தான் நான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 15 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா ஓர் 15 15, பேலன்ஸ் 3, 2 × 15 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 180. அதாவது 12 × 15 180. இந்த 12 இந்த 12 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 512 எப்படி, இந்த 512 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 8 × 8 × ஏன்னா 8 3 தானே அது. அப்போ இந்த 32 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 4 × 8 எழுதலாம். சும்மா நான் கேன்சல் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். 1 8 × 1 8 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அப்போ 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 8 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 நாட்கள் வந்து அந்த வேலையை வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு 32 பெண்கள், அதாவது 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை செய்கிறதுக்கு 32 பெண்கள் 16 நாட்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. ஓகே, ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏஜ் ஆஃப் அ 2 பர்சன் ஆர் இந்த ரேஷியோ 1:3. 2 நபர்களுடைய வயதுகளின் விகிதம். ஓகேவா? ஸோ 1:3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷியோ வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 1x 3x எழுதிக்கலாம். ஓகேவா? அவங்க ரெண்டு பேரோட ஏஜையும் பெருக்கும்போது 48 வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1x 3x ரெண்டு பேருடைய ஏஜையும் பெருக்கும்போது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டாங்க, 48 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 × 3 3, x × x x²=48. ஸோ 3 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா x²=16. ஓகே, ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறிடும், ரூட்டாக மாறிடும். அப்போ 16 ரூட் எடுத்திங்கன்னா எக்ஸோட மதிப்பு வந்து எவ்வளோ, 4ங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். ஓகேவா? ஸோ 1க்கும் 3க்கும் இடைப்பட்ட, அதாவது 1:3 இருக்குங்களா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ, இந்த ரெண்டு நபருக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2x. அப்போ 1x மதிப்பு வந்து 4ணா. அப்போ 2 × 4 எவ்வளோங்க, 8. ரெண்டு நபருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. ஆப்ஷன் நம்பர் சி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் கணக்கு. A1 கொடுத்துருக்காங்க, C3 கொடுத்துருக்காங்க, F6 கொடுத்துருக்காங்க, J10 கொடுத்துருக்காங்க, O15 கொடுத்துருக்காங்க. அடுத்த லெட்டர் என்ன வரும்னு கேட்குறான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஆல்ஃபபெட்டிக்கலாக வந்து ஏபிசிடிக்கு நம்பர் போட்டிங்கன்னா ஏவோட மதிப்பு வந்து 1. சிஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. எஃப்ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 6 தான். ஜேவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஓவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பாருங்கள். ஸோ 1 × 3 2 வந்து அதிகரிச்சிருக்கு, 3 × 6 3 வந்து அதிகரிச்சிருக்கு, 6 × 10 4 வந்து அதிகரிச்சிருக்கு, 10 × 15 5 வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன அதிகரிக்கணும்,
ஆறு வந்து அதிகரிக்கணும். அப்போ 15 ப்ளஸ் 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21ங்களா. ஸோ 21வது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பார்க்குறதுக்கு தான் தியரி கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஒரு HCF கொஸ்டின். ஓகேவா, அதாவது ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. இவற்றை ஒரு அவர் ஒரு சம அளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு, ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் அப்படின்னு கொஷினில் வந்தாலே நீங்கள் என்ன தான் கண்டுபிடிப்பீங்க, HCF வந்து கண்டுபிடிப்பீங்களா? அப்போ 175. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் HCF வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ, இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 70 இந்த 175 டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண போகிறேன், டிவைட் ஆகாது. 70 இந்த 105 டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகலை. அடுத்தது நான் இந்த 70 நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ என்ன பிரிக்கலாம், 35 × 2 பிரிக்கலாமா? ஸோ இப்போ 2 இந்த 175 டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏதேனும் ஒரு நம்பர் டிவைட் ஆகலனாலும் நீங்கள் அதை எடுத்துக்க கூடாது. இப்போ நெக்ஸ்ட் இந்த 35 டிவைட் பண்ணி பார்க்குறேன், 175 35 டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும். 105 35 டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 35 டிவைட் ஆகும். அப்போ HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் தெரியலனா நார்மலாக நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, 175 105. ஸோ எல் டைப்பில் போட்டிங்கன்னா முதல்ல 5 வாய்ப்பாளில் போட்டிங்கன்னா 3 × 5 = 15, 5 × 5 = 25, 2 × 5 = 10, 1 × 5 = 5. ஸோ இது ரெண்டும் காமனாக எதால் டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா 7 டிவைட் ஆகும். 7 போட்டிங்கன்னா 5 × 7 = 35, 3 × 7 = 21. ஸோ இதுக்கப்புறம் இது எதுவுமே காமனாக எதை ஏதேனும் ஒரு நம்பரால் டிவைட் ஆகாது. அப்போ HCF என்பது எவ்வளோ, 35. ஸோ 5 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. ஆப்ஷன் நம்பர் டி தான் மிக சரியான விடை. ஓகே, ஸோ இதுவுமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு HCF கொஸ்டின் தான். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பவர் எம் ப்ளஸ் 1, ஏ பவர் எம் ப்ளஸ் 2, அடுத்தது ஏ பவர் எம் ப்ளஸ் 3. ஓகேவா, ஸோ அடுக்குகள் மற்றும் அடிமானம் விதியில் ஒரு ரூல் படிப்போம். ஏ ப்ளஸ், ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா ஏ எக்ஸ் தனியாக எழுதிக்கலாம், அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் ஏ ஒய் வந்து தனியாக எழுதிக்கலாம். அதாவது பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்து நடுவில் மல்டிப்புள் சிம்பிள் வந்ததுன்னா பேஸை காமனாக போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பவரை வந்து கூட்டி போட்டுக்கலாம். அப்படின்றது தான் அடுக்குகள் மற்றும் அடிமானம் விதி, அதாவது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் வர ஒரு ரூல். அப்போ நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிரிக்கலான்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 1ன்னு பிரிக்கலாமா, அடுத்தது இதை எப்படி பிரிக்கலாம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 2ன்னு பிரிக்கலாமா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 3ன்னு பிரிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்து அதாவது இங்கேயும் ஏ பவர் இருக்குது, இங்கேயும் ஏ பவர் இருக்குது, இங்கேயும் ஏ பவர் இருக்குது, ஸோ ஏ போட்டுக்கிட்டாச்சு. ஹை லோயஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம் தான், ஸோ லோயஸ்ட் பவர் போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, அடுத்தது இங்கேயும் ஏ பவர் இருக்குது, இங்கேயும் ஏ பவர் இருக்குது, இங்கேயும் ஏ பவர் இருக்குது, காமனாக இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எழுதிட்டு இருக்கிறதுலே லோயஸ்ட் பவர் எழுதுவோ அந்த லோயஸ்ட் பவர் எழுதணும். ஸோ லோயஸ்ட் பவர் வந்து 1. அப்போ இந்த ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 1 தான் ஆன்சரு. அடுக்குகள் மற்றும் அடிமான விதியின் அடிப்படையில் இதை எப்படி எழுதலாம், ஏ பவர் எம் ப்ளஸ் 1 எழுதலாமா, பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பவரில் உள்ள நம்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக கூட்டி போட்டுக்கலாம். அப்போ ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை. ஓகே, ஸோ இந்த சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க, 1 அடுத்தது 1 அடுத்தது 1.5 அடுத்தது 3 அதுக்கப்புறம் 7.5. ஓகேவா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இது கூட 1 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அடுத்தது இது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணி 1 × 1 = 1 தான் வரும், அடுத்தது 1 × 1.5 = 1.5 தான் வரும், அடுத்தது இது கூட யாரை மல்டிப்ளை பண்ணுவாங்க 2 மல்டிப்ளை பண்ணால் 1.5 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்குமா, அடுத்தது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2.5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 3 × 2.5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.5, அடுத்தது இந்த 7.5 ஆப்வியஸாக யார் கூட மல்டிப்ளை பண்ணுவாங்க 3 மல்டிப்ளை பண்ணுவாங்க, அப்போ 7.5 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22.5. ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை.
ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், எல்சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் ஏ கியூபு. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன பண்ணலாம், ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர், சாரி இங்கே வந்து ஏ என்ன எக்ஸ் தானே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ கியூபு மைனஸ் பி கியூபுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கியூ சாரி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, இப்போ ஏ ஸ்கொயரை என்ன எழுதலாம், ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாமா, அதே போல் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ இப்போ காமனாக இருக்கக்கூடிய டேர்மை வந்து எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஏ வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத எழுதிட்டு மற்ற எல்லாத்தையும், மற்ற ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும் ஓகேவா. ஸோ ரிமைனிங் வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ வந்து இருக்குது. அடுத்தது இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து இருக்குங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்குங்களா, ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஓகேவா. ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஷேப்லேருந்து ஒரு சின்ன ஷேப் வந்து உருவாக்குறீங்கன்னா ஓகே, நான் எப்பயுமே வந்து எண்ணிக்கை நம்பர் ஓகேவா, எத்தனை எண்ணிக்கை, அதாவது ஒரு பெரிய ஷேப்லேருந்து சின்ன சின்ன ஷேப்பாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இப்போ ஒரு பெரிய பால் இருக்குன்னா அதை வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக செய்ய போனால் ஒரு பால் வந்து நிறைய பாலாக மாறப்போகுது ஓகேவா. அப்போ அந்த பாலோட எண்ணிக்கை, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஷேப்லேருந்து ஒரு சின்ன சின்ன ஷேப்பு உருவாக்குறாங்க, அதோடைய எண்ணிக்கை கேட்டானா எப்பயுமே பெரிய அளவோடைய வால்யூமு. அடுத்தது அந்த என்ன சிறிய அளவாக மாற்ற சொல்கிறாங்களோ சிறிய அளவோடைய வால்யூம் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 16 சென்டிமீட்டர் உள்ள ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் உலோக பந்து ஓகே, உலோக பந்து வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்குமா. அப்போ பெரிய ஸ்பியருடைய வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியருடைய வால்யூம் வந்து 4/3 πr³ங்களா. ஸ்பியர்னா தமிழில் வந்து கோலம். ஸோ கோலத்தோடைய கொள்ளளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³ ஓகேவா. ஸோ பெரிய ஸ்பியரை சின்ன சின்ன ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குது, நான் அதை என்ன பண்ணுறேன் உருக்கி சின்ன சின்ன ஸ்பியராக வந்து செய்ய போகிறேன். இந்த பெரிய ஸ்பியருடைய ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டரு, இந்த சின்ன ஸ்பியருடைய ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரு. இந்த மாதிரி எத்தனை ஸ்பியர் வந்து உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ 4/3 π ஓகே, பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நான் கேபிட்டல் r³ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது சின்ன ஷேப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதுவுமே வந்து ஸ்பியராக தான் செய்ய போகிறாங்க. அப்போ அதோட வால்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 π r³ன்னு வச்சுக்கிறேன். 4/3 4/3 கேன்சல் ஆகிடும், π கேன்சல் ஆகிடும். ஸோ பெரிய ஆர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஸோ சின்ன ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ r³ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 × 16 × 16, அடுத்து 2 × 2 × 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அடிச்சிங்கன்னா 8 8 8 ஓகேவா. ஸோ 8 8 8. ஸோ 8 × 8 × 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 512 ஓகேவா. அப்போ 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு ஸ்பியரை உருக்கி 2 சென்டிமீட்டர் உள்ள எத்தனை ஸ்பியர், குட்டி ஸ்பியர் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா 512 ஸ்பியரை வந்து நம்மளால் செய்ய முடியும் ஓகேவா. ஆப்ஷன் நம்பர் பி ஓகே. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2 ஓகேவா. ஒரு ரெக்டாங்குலர் வயல், அதாவது செவ்வக வடிவில் ஒரு வயல் வந்து இருக்குன்றாங்க ஓகேவா. ஸோ இது வந்து நீளம், லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3x, அதாவது ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. லென்த்து இன்ட்டு பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:2 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2x நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோடைய ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3456 சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ ரெக்டாங்கிளோடைய ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்துங்களா. ஸோ லென்த் இன்ட்டு
பிரெத். ஓகே, ஸோ லென்த்து இன்ட்டு பிரெத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3456ங்களா. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 3x, பிரெத்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2x ஈக்குவல் டு 3456. ஸோ முதல்ல 3 அடிக்கிறேன், 3 ஐமூன் 15, 2 × 6. அடுத்தது நான் 2வது வாய்ப்பால் அடிக்கிறேன், 5 × 2 = 10, 7 × 2 = 14, அடுத்தது 6 × 2 = 12. ஓகேவா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறும், ரூட்டாக மாறுமா. அப்போ 576 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஸோ 576 வந்து 24 ரூட். ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 × 24 எழுதலாம். அப்போ 2 நம்பருக்கு 1 நம்பர் வந்து வெளியே எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ் வந்து 24ணா, அப்போ லென்த் வந்து எவ்வளோங்க, 3 × 24 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 சென்டிமீட்டருங்களா, மீட்டர். அடுத்தது பிரெத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2x, 1x மதிப்பு 24ணா, அப்போ பிரெத்து வந்து 48 மீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங், இந்த வயலுக்கு வேலி அமைப்பதற்கு, வயல் வந்து வேலி எங்கே அமைப்பீங்க, ஸோ சுற்றி இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டை சுற்றி தான் என்ன பண்ணுவீங்களா, வேலி வந்து அமைப்பீங்க. ஸோ அந்த வேலி அமைக்கிறதுக்கு பர் மீட்டருக்கு, ஓகே, ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.50 ரூபாய் ஆகுது, சாரி 3.50 காசு வந்து ஆகுது. ஓகேவா, அப்போது முதல்ல இது மொத்தமாக எத்தனை மீட்டர், இதுக்கு வந்து வேலி அமைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் அப்படின்றதுக்கு எதை கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றளவை வந்து நீங்கள் கணக்கிடணும். ஸோ ரெக்டாங்கிளுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × L + Bங்களா. அப்போ சுற்றளவுக்கான சுற்றளவு முதல்ல கண்டுபிடிங்க, 2 × லென்த் வந்து 72, பிரெத் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகே, ஸோ இதுதான் வந்து சுற்றளவு. ஓகேவா, கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 72 × 48. ஓகே, 2 × 8 எவ்வளோ, 2 + 8 = 10, பேலன்ஸ் 1 = 12. ஓகேவா, 10 + 11 = 12. ஸோ சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 × 120 240 மீட்டர். சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 மீட்டர். ஒரு மீட்டருக்கு 3.50ணா, அப்போ 240 மீட்டருக்கு எவ்வளோ வரும், 240 × 3.50. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே பிரித்து பண்ணிக்கலாமா, 240 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 600, 40 × 3 வந்து ஒரு 120, 720 வரும். அதாவது 240 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 720 வரும். ஓகேவா, அடுத்தது 240 × 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 120 வரும். ஸோ ரெண்டு தீம் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 840. ஆப்ஷன் நம்பர் டி தான் மிக சரியான விடை. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன். ஓகேவா, ஸோ இதுதான் கடைசி க்வெஸ்சன், இந்த வீடியோ பதிவோட கடைசி க்வெஸ்சனு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கடிகாரம் 7 தாக்க 7 வினாடிகள் ஆகும் என்று வைத்து கொள்ளுங்கள், அதே கடிகாரம் 10 தாக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ ஒரு கடிகாரம் 7 தாக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 7 வினாடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த 7 வினாடிக்கு வந்து எத்தனை ஸ்டெப் வந்து அது எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்பு. ஓகேவா, ஸோ எத்தனை ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு, 5 ஸ்டெப்பு, 6 ஸ்டெப்பு. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 ஸ்ட்ரைக் வந்து அடிக்கணும்னா, ஒரு கடிகாரம் வந்து 7 ஸ்ட்ரைக் நகரணும்னா எத்தனை இன்டர்வல் அது எடுத்துக்குது, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 இன்டர்வல் வந்து அது எடுத்துக்குதுங்களா, அதாவது 6 இன்டர்வல் கூட வேணும், 6 ஸ்டெப் வந்து எடுத்துக்குது, 6 அடி எடுத்து வச்சாதான் அதனால் 7 ஸ்ட்ரைக் வந்து அடிக்க முடியும். அப்போது 10 ஸ்ட்ரைக் அடிக்கணும்னா அது எத்தனை ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும், 9 ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதாவது 7 டைம் வந்து அடிக்கணும்னா, 7 அடிக்கணும்னா 6 ஸ்டெப் வந்து அந்த முள் வந்து எடுத்து வைக்கணும். அதே போல் 10 ஸ்ட்ரைக் அடிக்கணும்னா 9 ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் வந்து ஒரு முள் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ வினாடி ஆகுது, 7 செகண்ட் வந்து ஆகுது. அப்போது 9 ஸ்டெப்பு, 10 ஸ்ட்ரைக்குக்கு வந்து 9 ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணுமா, அது வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போது முதல்ல 6 ஸ்டெப்புக்கு 7 செகண்ட் ஆகுது. அப்போது 1 ஸ்டெப்புக்கு வந்து எத்தனை செகண்ட் ஆகும், 7/6 செகண்ட் ஆகுமா. அப்போ 9 ஸ்டெப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 9 ஸ்டெப்புக்கு வந்து எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 7/6 × 9. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்,
ஏழு இன்ட்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா 63, 63 டிவைட் பை 6. ஸோ ஆறாம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 10 × 6 60 பாயிண்ட் வச்சு ஓகே ஜீரோ சேர்த்திங்கன்னா 5:30. ஸோ அப்போ 10.5 செகண்டு ஆப்ஷன் நம்பர் டி தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேவா? ஸோ எத்தனை இன்டர்வல், எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கணும் 10 அடிக்கிறதுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இங்கே 7 ஸ்ட்ரைக்குக்கு 6 ஸ்டெப்பு ஓகேவா? அந்த 6 ஸ்டெப்பை தான் அது எத்தனை வினாடிகளில் கடக்குது? 7 வினாடிகளில் கடக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப்பு வந்து எத்தனை வினாடிகளில் கடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? அதை தான் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்போடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 9 ஸ்டெப்பால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ புரியாத குவெஸ்டனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.